எழுதும்போது அப்பாவை பத்தி ஏதாவது சொல்லுங்க, நீங்க ஒவ்வொரு எபிசோட்லயும் அப்பாவை பத்தி சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாமே, அப்பாவை பத்தி அப்பா எப்படி இருந்தாங்க, அப்பா சின்ன வயசுல நீங்க அப்பாட்ட எப்படி குடும்பம் பண்ணீங்க, இதெல்லாம் நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ இது நிறைய சொல்லணும்னு ஆசை, நிறைய ஓரளவுக்கு அதில் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன சம்பவங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறது உண்டு. அதே சமயம் அப்பாவோட 93வது பிறந்த நாள் இந்த வருஷம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல, ஊர்களில், நாடுகளில் அது விதவிதமாக சந்தோஷமாக கொண்டாடுற போது, அதெல்லாம் அந்த மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு எங்களுக்கு நியூஸ்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நெகிழ்வாக இருக்கும். ஏன்னா அப்பா இறந்து 40 வருஷங்கள் தாண்டியும் இன்னுமே அப்பாவை வந்து அந்த அளவுக்கு அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராகவும், சில பேர் பார்த்தீங்கன்னா சித்தர், சில பேர் கடவுள், இந்த மாதிரி நிலையில் அப்பாவை வச்சு கும்பிட்டு இருக்காங்க, அதே சமயம் கொண்டாடிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி இதை வந்து கலந்துக்கும் போது நான் வீட்டில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் வெளியில் நடக்கிற விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அண்ணன்களுக்கு நிறைய தெரியும், ஏன்னா அப்பாவோட நிறைய போயிருக்காங்க. குறிப்பாக 3வது அண்ணன், நம்மளோட சேனல்லையே அவங்கள வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறது உண்டு. இப்போ அவங்களோட சேனல்லையே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நானும் சொன்னேன், என்னோட நேர்களை எல்லாரும் கேட்கறதுனால என்னோட இங்கே வந்து நீ ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு சும்மா ஒரு சாட் மாதிரி வச்சு அப்பாவை பற்றி நிறைய சொல்லலாமேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறது ஏற்கனவே அறிமுகமான என்னோட 3வது அண்ணன் அண்ணாதுரை கண்ணதாசன் இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன என்னங்கிற எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிமுகமானவங்க அண்ணாதுரை கண்ணதாசன். இப்போ அண்ணன் கிட்ட சொல்லணும் அப்படின்னா, நீ வந்து உன்னோட கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் சேனல்ல அப்பா பத்தி நிறைய சொல்லிட்டு வர, நிறைய விஷயங்கள் நேரில் என்ன கேட்கறாங்க அப்பா பத்தி சொல்லுறது. இப்போ சில விஷயங்கள் நான் அதில் பார்க்குற போது அது புதுசா இருக்கு எனக்கே, அப்பா பத்தின சில விஷயங்கள் எனக்கே புதுசா இருக்கும், இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கும் அந்த உங்க சேனல்ல சொல்லாத நிறைய விஷயங்கள் இப்ப நீ நேரில் சொல்லுவ அப்படின்னு நினைக்கிறேன். நேர்களுக்கும் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா, அப்பாவை பத்தி நிறைய கேட்கிற நேர்களுக்கு முழுக்க முழுக்க அப்பாவுக்கான சேனல்ங்கிற மாதிரி கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேர்ல அண்ணன் சேனல் வச்சிருக்காங்க. அதுல அப்பாவை பத்தின நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு வராங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நான் இப்ப சொன்ன மாதிரி எனக்கே தெரிஞ்சது கிடையாது, இப்படிதான் சொல்லியிருக்காங்க, இப்படிதான் பேசியிருக்காங்க அப்படிங்கறது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு அதர் சில விஷயங்கள், அதாவது சொல்லாத சில விஷயங்களும் அவங்களோட பகிர்ந்துக்க போறாங்க. ரேவதி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையலும் அப்படிங்கிற சேனல்ல எடுத்த உடனே அப்பாவுடைய ஒரு அந்த சமையல் சம்பந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். நான் வந்து அடையார் சென்ட் பேட்ரிக்ஸ்ல தானே படித்தேன். சென்ட் பேட்ரிக்ஸ் எங்க ஸ்கூல்ல வந்து எப்படின்னா, பின்னாடி கார்டன் வந்து, அதாவது பிளே கிரவுண்ட் வந்து ஃபுல்லா காடா தான் இருக்கும். ஃபுல்லா அடையாரே காடுங்கும் போது அது ரொம்ப காடா இருக்கும். அப்போ ஒரு புளிய மரத்துல ஒரு கிளை ஒடிஞ்சு விழுந்துச்சு. அந்த கிளையில இருந்து புளியம் பிரிஞ்சா ஒரு டப்பா நிறைய எடுத்துட்டு வந்தேன் வீட்டுக்கு. அம்மா சட்னி பண்ணுவாங்கல்ல, அந்த சட்னி பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் அதே மாதிரி நம்ம ஒரு ரெசிபி பண்ணுவோம் சொல்லிட்டு முதல்ல வந்து கடுகு தாளிச்சு, கடுகு சீரகம் தாளிச்சு, அப்புறம் வந்து அதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த புளிய பிஞ்சை நல்லா கழுவி அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. அது ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வந்துச்சு. ஒரு ரெண்டு தக்காளி மட்டும், ஏன்னா ஏற்கனவே இப்போ புளிங்கிறதுனால ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கூடவே போட்டு அந்த புளிக்கா. இந்த சம்பவம் சாரி நடுவு சொல்றதுக்கு, இப்ப அண்ணன் இதை சமைச்சேன்னு சொல்லும் போது மேக்சிமம் இதுக்கு ஒரு 8th or 9th படிச்சிருப்பியா, செவன்த் படிச்சிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல பண்ண ஒரு விஷயம் கேட்டுக்கங்க. நல்லா அதை வதக்கிட்டு அப்படியே அது வந்து அந்த பிஞ்சு வெந்து அதோட சேர்ந்துருச்சு. அது வந்து இதாவே இல்ல, நல்ல தொக்கா வந்தோம்னா சரி நாளைக்கு காலையில நான் அதை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு போயிட்டேன். மறுநாள் காலையில வந்து பாக்குறேன், அதை காணோம். அம்மா அம்மா எங்கம்மா அப்படின்னா, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அம்மா அப்படி வந்து என்ன இல்ல, இந்த புளியந்தோப்பு பண்ணுங்க ராத்திரி அப்பா சாப்பிட உட்காந்தாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சேன் நல்லா இருக்குன்ட்டு எல்லாத்தையும் அப்பா சாப்பிட்டாங்க. ஒரு சின்ன காப்பு நிறைய. ஸோ வந்து ஆக்சுவலா பார்த்தா ரேவதி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையலும் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சமையல் ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா அதை தாண்டி இன்னொரு இதே மாதிரி ஒரு புளியம் பழத்தை வச்சு ஒரு தொப்பு பண்ணிருக்கு, அதை நான் சாப்பிட்டுருக்கேன், எக்ஸலண்டா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஸ்கூலுக்கு எல்லாம் போனச்சுன்னா கையில ஏதாவது புளியம் பழமோ இல்ல எந்த ஊருக்கு போனாலும் அங்க ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வாங்கி சில நேரங்களில் பாக்கெட்லயே போட்டு கொண்டு வந்து கொடுப்போம். நாங்க எல்லாம் அதை நல்லா ரசிச்சு சாப்பிட்டுருப்போம். பட் சாப்பிட முடியாத ஒரு விஷயத்தையும் ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்து நல்லா இவ்வளவு நீட்டுக்கு பச்சைப்பாங்க, அதை கொண்டு வந்து பாக்கெட்ல போட்டு சாயந்தரம் வந்து எங்ககிட்ட காமிச்சு காமிச்சு பயமுறுத்தி இருந்தது. ஐயோ நாங்கெல்லாம் கத்துக்கிறதுக்கு கத்தி மறக்க முடியாது. அது ஸ்கூல்ல ஒரு வாரியார் வந்து அந்த பாம்பு குடிச்சாரு,
எல்லாம் ஓடணும்னா நான் கேட்ட பாம்பு குடுக்குறீங்களா குடுக்குறேன்னா எடுத்துட்டு வந்துட்டேன் என்ன கவலையா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் காமிச்சுட்டதே கிடையாது. நான் யோசிப்பேன் ஒரு நாள் ஆக்சுவலாக இது நல்ல இன்சிடெண்ட்டும் கூட. இந்திரா காந்தி அம்மா வந்து அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்லி பெங்களூரில் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்த குண்டு ராவா இல்லை தேவராஜர்ஸா நாவல் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்திரா காந்தி அம்மா ஃபோன் பண்ணி ஆஸ்க் தட் போயிட் டு மீட் மீ அப்படின்றாங்க. அவங்க மீட்டிங்க்கு வராங்க. அவரும் ஃபோன் பண்ணி மேடம் உங்களை மீட் பண்ணுங்கிறாங்க, மேடம் உங்களை மீட் பண்ணுங்கிறாங்க, நீங்கள் கிளம்புங்கன்னா ஃப்ளைட்லாம் டிக்கெட் போட்டாச்சு. ஆக்சுவலாக அப்பா அன்னைக்கு வந்து அவர் போகிற ஐடியாவே இல்லை, மேடம் பார்க்கணுங்கிறாங்கிறதுக்காக காலையில் 6 மணி ஃப்ளைட்டு வசந்த நெருப்பு சொல்லிட்டார். வசந்த விட்டுட்டான் கரெக்டாக 5:30 எழுந்திரிச்சு பார்க்குறாரு. ஐயோ 5:30 எழுப்பு சொன்னாரு அப்படின்னு கத்திட்டு சரி கடக்கடை கடை கிட்டே வண்டி எடுக்கிறீங்க டிரைவர் வாங்க நான் தான் கார் எடுக்கிறேன். அப்போ நான் அது வரைக்கும் கார் ஓட்டுவாங்கிறது அப்போ ஓட்டுவான்னு தெரியும் தவிர இல்லை ஏறி உட்காந்து பேசாமல் உட்காந்தாரு. சரியாக 11 நிமிஷம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன் மீனம்பாக ஏர்போர்ட்டுக்கு. 11 நிமிஷத்தில் ஏர்போர்ட்டுக்கு போய் உள்ளே வண்டி நிறுத்தினா யாரோ வரலன்னு சொல்லி 1/2 hour டிலே அது தப்பிச்சிட்டோம். அன்னைக்கு அந்த ஃப்ளைட்டை ஏறி போகிறதுக்காக உள்ளே போனார். என்ன தோணுச்சோ தெரியல திரும்பி வந்துட்டார். அன்னைக்கு மட்டும் அவர் அங்கே போயிருந்தாருன்னா நிச்சயமாக தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய போஸ்ட் கொடுத்துருப்பாங்க அப்பா. அது மிஸ் பண்ணிட்டார் அப்பா போகாமல். என்ன தோணுச்சோ தெரியல போல அவர் நான் இறக்கி விட்டுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வச்சு அவர் வந்துட்டார். அதான் நான் கூட ஒரு தடவை சொன்னேன் அப்பா தூங்கிட்டு போகாமல் விட்டார் அப்படின்ட்டு. அன்னைக்கு போயிருந்தாலும் அப்பா ஒரு மிகப்பெரிய போஸ்ட் கிடைச்சிருக்கும். ஆனால் எனக்கு அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் போய் இவன் உள்ள நல்லா கார் ஓட்டுவானான்னு சொல்லிட்டு வீட்டில் முத முதல்ல எனக்கு தான் கார் ஞாபகம் இருக்கு. அந்த காரை ஒரு குட்டி ஃபியட் ஒன்று அது கெஞ்சி முத்தி ஒரு ரவுண்ட் வந்துட்டு வருவானாங்களா அந்த மாதிரி ஒரு கார் வச்சு வச்சுருந்தது. பட் அப்போ அந்த குழந்தைங்களோட ஆசையை வந்து ரொம்ப டீப்பாக போய் அது வந்து ஆனால் தெரியாது மேலோடமாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதை ஒரு டீப்பாக போய் அது பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு ரசனையோட தான் வந்து அதை செய்யறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவ்வளோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்பாட்ட ஒரு முறை வந்து அப்பா பாடல் எழுதுறத குறைச்சிட்டு இருந்த ஸ்டேஜ் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 73 74 நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை. பட் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் நான் வந்து அப்பாட்ட போய் கேட்டேன் எதாச்சும் போயிருந்தபோது அப்பாட்ட போய் நின்று 2 நிமிஷம் வேறு ஏதோ பேசும்போது அப்பாட்ட போய் ஏன்பா இப்போல்லாம் இந்த மாதிரி பாடல்கள் எழுதுறத குறைச்சிட்டீங்க நிறைய சினிமாவில் நீங்கள் வந்து விலகிட்டு வரீங்களே ஏன் எழுதலை அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து இல்லை ஆன்மீகத்தில் எனக்கு ரொம்ப இப்போ செய்யணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி ஏதோ இருந்திருக்குது ஆன்மீகமும் அப்பாவுக்கு பயங்கர ஈடுபாடு அதை பற்றின புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க போல் இருக்கு அதெல்லாம் இருந்திருக்கு. பட் அதை தாண்டி ஏதோ இருந்திருக்கு. ஸோ இது என்னப்பா நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அப்பா வந்து அதை சொல்ல என்னமா ஆன்மீகத்தில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு இது நேரடியாக நான் அப்பாட்ட கேட்டு அப்பா என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அண்ணன்கிட்ட கேட்போம். ஏன்னா இவங்க தான் ஆக்சுவலாக கூடவே இருந்திருக்காங்க. இந்த அண்ணனும் கண்மணி சுப்புன்னு சொல்லிட்டு அப்பாவோட முதல் மனைவி பெரியமா பையன் அவங்களும் ஓரளவு அப்பாவோட இருந்திருக்காங்க. பட் இந்த அண்ணன் வந்து பிரயாணங்கள் முதற்கொண்டு எல்லாமே அண்ணனோட போன அப்பாவோட போனதுனால நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ என்ன நடந்ததுங்கிறத நம்ம கேட்கலாம். இது வந்து 2-3 இன்சிடென்ட் தான் வந்து அப்பா வந்து பாடல் குறைச்சிக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு அதனால தான் இளையராஜாவுக்கும் சொல்லியிருக்காரு இளையராஜா அதிர்ஷ்டக்காரன் இனிமேல் நான் எழுதப்படுறேன் அமெரிக்கா கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பாவே அவ்வளவு சொல்லல அந்த அப்பாவா சொன்ன வார்த்தை இது வந்து நான் இப்ப சொல்லியிருக்கேன். என்னுடைய கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் சேனல்ல அன்னக்கிளி பத்தி ஒரு இது பண்ணேன். அது வந்து ரொம்ப லென்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா வருது. அது 2வது பார்ட்ல இது அப்பா வந்து ஏன் பாட்டு எழுதல அதை வந்து பாட்டு எழுத மாட்டேன்னு சொன்னாரு அப்படிங்கிற ரீசன் சொல்லியிருக்கேன். அப்பாவுக்கும் இளையராஜாக்கும் ஏன் சண்டை வந்துச்சு அதுல வந்து அப்பா கடைசியா வந்து இளையராஜா வந்து இது மாதிரி பாட்டு எழுத மாட்டேன்னு சொன்னார் இந்த எதனால வந்தது எது ஏன் அப்பா சொன்னார் சொன்னதுக்கு பின்னணியில என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி அதுல சொல்லியிருக்கேன். சோ அந்த கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த சேனலையும் பாருங்க நிறைய விஷயங்கள் அதுலயும் தெரியும் உங்களுக்கு.
அப்புறம் அதை தாண்டி அப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், விளையாட்டான விஷயங்கள் அப்படின்னு வீட்டுல நடந்ததெல்லாம் பேசணும் அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்பா வந்து அப்பாவுக்கு இந்த டிஃபன் கேரியர் வந்து காலையில டிஃபன் கொடுத்தாங்க அம்மா. அந்த அழகான கூடங்க அந்த காலத்துல, பட் இப்ப வந்து அவங்க சொன்னாங்க மாதிரி கூட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பெரும்பாலான கூட அது நல்லா அப்படியே நீள் சதுரமா இருக்கும், அது வந்து நல்ல இவ்வளவு உயரம் இருக்கும். அது வந்து ஒரு கேரியர் வைக்கிறதுக்கு, அந்த கேரியர் ஆடாம இருக்கிறதுக்கு ஒரு டிவைடர் கொடுத்து ஒரு தனி கம்பார்ட்மெண்ட், அந்த கேரியர் நிக்க வச்சா அது என்னதான் ஆடணும்னு அதுல ஆடாது. மத்ததெல்லாம் அப்பாவுக்கு அரேஞ்ச் பண்ணி அதுக்காக வசந்தனோட வேலை இல்ல. கிளீனா அப்பா வரத்துக்கு முன்னாடி கூட வந்து வெளியில நின்னுடும், அது வந்துச்சுனாலே அப்பா ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். வேட்டாம் வீடு படத்துல சிவாஜி வேலை கிளம்பும் போது அந்த கூட ஃபர்ஸ்ட் வரும், அந்த மாதிரி அப்பா கிளம்புறாரு அந்த கூட வந்துடும். அது எங்க போறாரோ, ஏன்னா வீட்டுல வந்து டிஃபன் சாப்பிடற அளவுக்கு அவருக்கு டைம் கிடையாதுங்கிறதால சில நாள் வீட்டுல டிஃபன், சில நாள் கம்போசிங் நடுவில் டேபிள். அப்ப விஸ்வநாதன் வேற உணர்ந்துறாரு, அது வீட்டுக்கு வந்து சொல்லுவாரு, இன்னைக்கு விஸ்வநாதன் வீட்டுல வந்து ஒரு தேங்காய் சட்னி வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மா, அப்படியா நான் கேட்டுக்கிறேன் அது நல்லா இருக்கும். அது வந்து அவரு ரொம்ப ஆசை சாப்பிடணுண்டு, ஆனா அவருக்கு வந்து கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அது வந்து இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், சாப்பிடணும்னு ஃபுல்லா அப்படியே ஒரு 10 பரோட்டா 12 பரோட்டா சாப்பிடறவங்கலாம் பாத்துக்கலாம். சாப்பிடணும்னு ஆசை, ஆனா எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 பார்த்தா அது ஒரு சாப்பாடாவே இருக்காது. அவருடைய ஆசைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பா சாப்பிட்டாங்கன்னா அப்பாவோட பிளேட் ஒரு பக்கம், அது பக்கத்துல வந்து இந்த வட்டின்னு சொல்லுவாங்க, அதுல சின்ன கிண்ணத்துல வச்சு இந்த கிண்ணின்னு சொல்லி அதுக்குள்ள வந்து நிறைய தொட்டுக்கள்லாம் வைப்பாங்க. அதாவது குழம்பு சாதனம், ரசம் சாதம், தயிர் சாதனம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதுக்கு சைட் டிஷ் தான் ஒரு பக்கம். அந்த பிளேட்ல அப்பா என்ன பண்ணுவாங்க, நாங்கெல்லாம் எடுத்துப்போம்னு சொல்லிட்டு நிறையவே எடுத்து அதுல வச்சிருவாங்க, வச்சுட்டு கொஞ்சமா சாப்பிட்டு வச்சிருவாங்க. நாங்கெல்லாம் வெயிட்டிங் அப்பா முடிச்ச உடனே யார் கையில கிடைக்குதோ அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி போய் அதை எடுத்துட்டு அதை வீட்டு சுத்தி ஓடுவாங்க, பின்னாடி அதை வாங்கிக்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் ஓடும், ஓடணும் சும்மா தின்னுட்டே போடுவாங்க. அம்மா சொல்றதே வெள்ளி தட்டுறாது எங்க தீக்கி மாட்டுவாங்க நிறைய பேர் சொல்றாங்க. முதல் பாட்டு வந்து கலங்கா திருமணமே, முதல் கவிதை வந்து காலை குளித்திருந்து கரைஞ்சார்ந்து புக்குன்னு, கடைசி பாட்டு வந்து கண்ணே கலைவானே, ஆனா யாருமே வந்து கடைசி கவிதையை சொல்றது இல்லை. இந்த கடைசி கவிதை வந்து அரம்மா வந்து விழுந்ததுதான். அது என்னன்னா, அப்பா வந்து அமெரிக்கா கிளம்புறதுக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி குடும்பத்தில் சொல்றாங்க, அமெரிக்கா போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு கட்டுரை உடைய நீங்க எழுதணும், அதனால அது அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்னு, பயணத்தின் போதே எழுதுகிறேன் அப்படின்னு கொடுத்தாரு தலைப்பு. அப்பவே ராமகண்டபண்ணன் சொன்னிச்சு, வேணாம் தலைப்பு மாத்தணும், இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டார். அதே மாதிரி குடும்பத்தில் கவிதை வார வாரம் கவிதைக்கு வந்து பொதுமக்கள் வந்து எல்லாரும் ஒரு முதல் வரி எழுதி கொடுக்கணும், அதில் அப்பா செலக்ட் பண்ணி ஒரு முதல் வரி எடுத்து அதுக்கு வந்து கவிதை பாடுவார், அது கவிதை எழுதி இதில் வரும் குடும்பத்தில் வரும். கடைசியாக அவர் அமெரிக்கா கிளம்புறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ண தலைப்பு வந்து கருவறை தொடங்கி கல்லறை கலை அப்படின்னு தலைப்பு. அதுவும் அதுவும் கடைசியில் வந்து அதே மாதிரி அமெரிக்காவில் போது கடல் கடந்தான் எங்கள் தமிழன்னு ஒரு அங்கே ஒரு கவிதை எழுதினார். இந்த கருவறை தொடங்கி கல்லறை வரை தான் அது அது எப்படியோ அமைஞ்சு போச்சு. கருவறை தொடங்கி கல்லறை வரையில் வருவதும் போவதும் வரைமுறை அன்று, ஒருவினை முடிந்து மறுவினை தொடங்கும், ஊழ்வினை வந்து உழந்து உள்ளூட்டும், ஆயிரம் ஈட்டிகள் அத்தனையும் விலக்கி அடைவு சென்றாலும் பாயும் ஈட்டிகள் பாசக்கம்புகள், மானிட ஜாதியில் மறுபடி மறுபடி தோன்றும் இது அவருக்கு தனக்கே. ஏன்னா அவர் பாசத்திலே தான் வந்து அவரை எல்லாத்தையும் உடம்பு கெட்டு போனது எல்லாமே அதை சொல்லணும், பாசம் எல்லாத்துக்கும் அப்படியே யாருக்கும் எதுவும் சின்ன இப்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டானா கூட அது அவங்களால தாங்கிக்க முடியாது. உடனே டாக்டர்கிட்ட போனோம், உடனே பாத்துடணும் என்ன பண்ணுதுன்னு கேளு, என்ன பண்ணுதுன்னு கேளு. உடனே எனக்கு தெரியும், எனக்கே சின்ன பிள்ளைங்களை இந்த வெயிலுக்கு கட்டி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டி ஏதோ வந்ததுல அந்த சமயத்துல பார்த்தா எல்லாம் கட்டிலாம் உடஞ்சி எனக்கு வலி, அது வந்து அம்மா சொன்னா அவங்களுக்கு கட்டி வந்திருக்கு அதனால அது மனவிட்டு இருக்கிறா அப்படின்னு. உடனே டாக்டர் ரங்கபாஷன் இருக்கிறதே பெரிய சர்ஜன் அவர், ஆனா அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், எங்க குடும்பத்துக்கே நெருக்கமானவர் அவர். டாக்டர் இப்ப சங்கபாஷத்தை கூட்டிட்டு போயிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் அவர் ஏதோ மருந்தெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டு அனுப்பிச்சாங்க. ஆனால் ரொம்ப நாள் டாக்டர் சொல்லுவாங்க, இது அந்த பிள்ளை சின்ன பிள்ளைங்க எனக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ அவருக்கு அவர்கிட்ட கூட்டிட்டு போற அளவுக்கு அப்பாவுக்கு வந்து பொறுக்க முடியும், அவர்கிட்ட கூட்டி பார்த்துருவோம் பார்த்துருவோம் உடனே பார்த்துருவோம். இதெல்லாம் பாவமா இருக்கும் அப்பாவை நினைச்சா, கருணாநிதியோட அவ்வளவு பிரச்சனைகள் ஆனாலும் வந்து அப்பாவுக்கு வந்து அந்த மனசுக்குள்ள கருணாநிதியை வந்து ஆழமா ஆதி காலத்துல இருந்து அவர் கூடவே இருந்தது வந்து அவரால் மறக்க முடியல.
அம்மா அமெரிக்கால வந்து அவருக்கு நினைவு திருப்பி அப்படியே பெட்ல இருக்காரு. அம்மா கேக்குறாங்க பிள்ளைங்களை பாக்குறோமா அப்படின்னு தலையாடுறாரு. கருணாநிதி பாக்கணும், கருணாநிதியை பாக்கணும் இல்ல அப்படியே எம்ஜிஆர் பாக்கணும். அவர் வந்து எல்லாரோடையும் ஒரு காலத்துல பிரச்சனை இருந்திருக்கு, ஆனா அடிமனசுல வந்து அப்படியே அவங்கள வந்து அப்படி நேசிச்சிருக்காரு. அதுதான் அவருடைய கோபம், எல்லாமே வந்து மேலோட்டமான ஒரு கோபம் தான். உள் மனசுல வந்து யாரையுமே அவர் விரோதியா பார்க்கவே கிடைச்சது, யார்ட்டையுமே துவேஷங்கிறதே கிடையாது. எல்லாரையும் பிடிக்கும், எல்லாருக்கும் அது எப்படி இருக்குல்ல அந்த கோபம் அப்படின்னா அது அந்த நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அந்த கோபத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கருவ இருக்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் அப்பா இருந்ததே கிடையாது. அதனால சொல்லும் போது மட்டும் அம்மா கடைசியா சொல்லி கண் கலங்கும்போது அது அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது எப்போ அப்பா கடைசியா அப்புறம் வசந்தன் அப்படின்னு அப்போ பையன் எங்களோட சேனல்ல கூட வசந்தனை பத்தி இதெல்லாம் பேசியிருப்போம், அண்ணா பேசியிருப்போம், அந்த இதுலையும் பார்த்தா தெரியும் வசந்தனை பத்தி பேசியிருப்போம். அது வசந்தனை வந்து என்ன எங்களெல்லாம் தாண்டியுமே வசந்த மேல அப்படி ஒரு ஆசை. அப்பா சம்பாதிக்கிற ஒரு ரூபாய் காசுல இருந்து ஒரு கோடி வரைக்கும் வசந்தனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு சம்பாதிச்சுக்கிறாங்க, எவ்வளவு கடன் கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும், யார்கிட்ட போகணும், எல்லாமே வசந்தனுக்கு தான் அத்துப்படி. அதனால அது கடைசியா வந்து அம்மா அப்பா வந்து பேச முடியாத நிலைமையில இருக்கும் போது கேட்டுட்டாங்க, ஊருக்கு போயிடலாமா போயிடலாம் போயிடலாம்னு கணத்தை காமிச்சாங்களாம். இப்ப யாரை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அம்மா அம்மா அம்மான்னு கண்ணை வச்சுட்டு வசந்தனை பார்க்கணுமா, அப்புறம் மெதுவா அப்பாவே வாய் அசைப்புல வசந்தன் வசந்தன் சொன்ன வசந்தனை பார்க்கணும்னா ஆமா ஆமா நாங்கண்ணா. ஸோ அது கருணாநிதி பார்க்கணும் இப்படி எல்லாரையும் சொல்லியிருக்காங்க. பட் கடைசியாக அப்பா சொன்னது குழந்தைங்களையும் வசந்தனையும் பார்க்கணும் அப்படிங்குறது. நாங்களாமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஆக்சுவலி எல்லாருமே அப்படி இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். பட் நான் நினைச்சதுதான் சொல்ல முடியும். அதில் அப்பாவை வந்து ஒரு வீல் சேரில் உட்கார வச்சாது அம்மா தள்ளிட்டு வருவாங்கன்னு நினச்சோம். பட் ஒன்றுமே இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தாங்கிறது கஷ்டமான விஷயம். உண்மையிலே அதே சமயம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படி சிரிப்பாரு. அப்பாவோட ஒரு டிராமாவுக்கு போயிட்டேன், நாகேஷ் நடிச்சாரு, அது ஏதோ ஸ்பெஷல் டிராமான்னு நினைக்கிறேன். நாகேஷ் மனோரமா எல்லாரும் நினைக்கிறாங்க. பாலச்சந்திர சார் ஸ்டேஜில் இருக்காரு, அப்பாவுக்கு ஃப்ரண்ட் ரோ, நான் உட்காந்துருக்கேன், அப்பா உட்காந்துருக்கேன், அப்பா பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன், அந்த பக்கம் வந்து என் பக்கத்தில் இன்னொரு ஒரு பொண்ணு, எனக்கு அப்போ வந்து 12 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 15-16 வயசு அந்த பொண்ணுக்கு இருக்கும், அது அவங்க அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு நாகேஷோட ஜோக்குக்கும் ஆஹாஹான்னு சிரிப்பாரு. அந்த பொண்ணு இல்லை இப்படி உட்காந்து அப்படி பார்க்கும், என்னடா அவர் வந்து இப்படி சிரிக்கிறாரு அப்படின்ட்டு ரசிச்சு சிரிப்பார். அதை வந்து அவர் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு வந்து ரொம்ப இதாயிடும். ஒரு அவருக்கு வந்து அப்படி ஒரு இது. அப்புறம் நாகேஷ் வந்து அதே மாதிரி மனோரமா கூப்பிடுவார், பேர் சொல்லி கூப்பிட்டா மனோரமா யாரும் கூப்பிடுவாங்க டிராமால, அந்த அம்மா மாடியில் இருப்பாங்க, வரவே மாட்டாங்க. உடனே நாகேஷ் சொல்லுவார், கத்தவே கத்தாதீங்க இருங்கன்னு சொல்லி ஒரு டம்பர் கிடையாது போடுவார், டங் 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 என்ன என்ன சண்டை அப்படின்னு அந்த என்டர் ஆகும். ஓ ஒன்று சிரிக்கிறார் அப்பா ஸ்டேஜில். அப்புறம் முடிஞ்சோடனே நாகேஷ் வந்து அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் கிரீன் ரூமில் உட்காந்து ஒரு மணி நேரம், நான் பாட்டு பாசல போய் உட்காந்துருக்கேன், அவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க தெரியாது, ஒரு மணி நேரம் அப்பா அது அப்படி ரசிச்சு சிரிக்கும். சின்ன குழந்தைங்க ஏதாவது பண்ணா கூட அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு சந்தோஷம் வந்துடும் அப்பாக்கு. அது பார்த்தேன் பேர குழந்தைங்கன்னா ஏதாவது வந்து விளையாட்டு எதையாவது சொன்னா அதுங்களை பேச விட்டு அந்த மடலையை என்ஜாய் பண்றது அதெல்லாம் மறக்க முடியாது. இன்ஃபேக்ட் அம்மா வந்து அந்த வரண்டாலே கொஞ்சம் வரண்டா விட்டு வெளியில் போட்டிக்கோ இருக்கு, அந்த போட்டிக்கோல சின்ன வாக்கிங் போகும் ஏற்ற மாதிரி பார்க் இருக்கும், பட் பார்க்குக்கு போக மாட்டாங்க, அந்த போட்டிக்கோலையும் நடக்கிறாங்க நடப்பாங்க. இப்போ அம்மாவை அப்பா சேர் போட்டு உட்காந்துட்டு அம்மாவுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்பா, நாங்கள்லாம் சிரி அதை கேட்டு சிரிச்சுட்டு இருப்போம், அப்பா என்ன கொஞ்சம் சொல்ல மாட்டாங்கன்னு கேட்டு சிரிச்சுட்டே இருப்போம். அவ்வளோ அதே மாதிரி காமராஜர் எலெக்ஷன், காமராஜர் வந்து நாகர்கோவில் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, நேசமணியா இருந்து காமராஜர் நிக்கிறாரு. அந்த எலெக்ஷனுக்கு அப்பா கூட போயிட்டேன். இது மெர்லன் சுப்பிரமணியம் ஸ்டுடியோ, அவர் மெர்லன் ஸ்டுடியோ சுப்பிரமணியம் அவருடைய பங்களா, கடலை பார்த்த மாதிரி இருக்கும் பெரிய பங்களா, அங்க தங்கியிருக்கோம் அப்பா ஜெயகாந்தன். அப்புறம் நாங்கள் நானும் காந்தி கமல் எல்லாம் ஒரு நாள் பார்த்தா எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இது காங்கிரஸ் மீட்டிங் போயிருக்காங்க, ஜெயகாந்தன் அப்பா உட்காந்துருக்காங்க, நடுவில் ஒரு பெரிய பானை ஃபுல்லா கல் ரெண்டு ஒன்று குடிச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இது கல்லுந்து ஏதாவது ஏதோ குடிக்கிறாங்களே அப்படின்னு நான் அப்படியே போய் அப்படி எட்டி பார்த்தேன், வேணுமா அப்படின்னாரு அப்பா. அது அப்பா வேணுமான்னு கேட்கிறான்னு கிட்ட பண்ண ஜெயகாந்தன், இங்க வேற கவிஞர் கவலையே பண்ண மாட்டாரு வந்து பிள்ளைங்க வந்து இது மாதிரி இருக்கு. நான் எத்தனை தடவை அப்பாட்ட கேட்டிருக்கேன், எங்க பிடிஆர் மாஸ்டர் சுப்பிரமணியம் பிடி மாஸ்டர் இருந்தாரு, அதை வந்து மருந்து வாங்கிட்டு அப்பா அப்படம் ப்ரொஹிபிஷன் கிடையாதுல்ல அண்ணா, அப்பா பிடி மாஸ்டர் கேட்டாருப்பா அப்படியா அப்படி எடுத்து பார்ப்பாரு, அரைப்பாட்டு முடிச்சு அப்படின்றாரு. வாங்கிட்டு போனோம்னா பஞ்சனை அங்கே சொல்லிட்டு பஞ்சனை எல்லாம் கடைப்பட சொல்லுவாரு, அவன் யாரு கொடுக்கறான்னு உங்களுக்கு தெரியும், கேட்கறான் மா வா பாட்டியாருக்கு கேட்க போறான் அப்படிப்பாரு.
சினிமா கம்பெனில போனதுக்கு அப்புறம் எங்க போனாலும் சாயந்தரம் 6 மணி ஆனாலும் அப்படியே மெல்லமா ஓகே ரெடி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இல்ல நான் சாப்பிட மாட்டேன், ஐயோ கவிஞர் பையன் குடிக்க மாட்டேன் இல்லைங்க. நல்லா கேட்டுக்கோ, கிளாஸ்மேட்டோட கிளாஸ்மேட் தான் என்னைக்குமே கூட வருவாங்க. யார் வேணா வரணும், எனக்கு வேணாம் பிடிக்கலையா அப்படின்னு இருக்கேன். ஆச்சரிய போடுவாங்க, அப்பா கவிஞர் பையன் குடிக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அவர் அவங்களே ஒரு லாஜிக் ஒன்று சொல்லிப்பாங்க. ஓ அப்பா குடிச்சதுனால நீங்க குடிக்கலையாங்கிற அப்படியெல்லாம் கிடையாது. அப்பா மாதிரி குடிக்க முடியலங்கிறதுனால குடிக்கிறது. எதுக்காக வந்து சொல்ல வேண்டியிருக்குன்னா, அப்பாவை பற்றி சொல்லும் போது அதை ஒரு பெரிய குறையா சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வருமானத்துல 1% கம்மியா தான் அதை காசு செலவு பண்ணியிருக்காரு. அதை வந்து அது ஒரு பொருட்டா வேணுங்கிற கம்பல்ஷன்லாம் அப்பா கிடையவே கிடையாது. ஆனா அதை வந்து அப்பாவை குறை சொல்லும் போது அதை வந்து பெருசா சொல்லுவாங்க அது அப்படி அப்படின்ட்டு. நிச்சயமா அப்படி கிடையாது. அதனாலதான் நான் ரொம்ப தெரியல, அந்த மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியாதுங்கிறதுக்காகவே வந்து நாங்க அதை தொடர்றதே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். நிறைய அதே மாதிரி இப்ப சொல்லும் போது இந்த சொந்தம் அப்படிங்கிற போது அப்பாவுக்கு வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் குடும்பம் இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு அவரை நினைச்சுக்கிற ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்ச வரம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி ஒரு பாசம் எல்லாம் காமிச்சு அதனாலே அது மாதிரி நினைச்சு அந்த மலர்ந்து மலர் பாட்டுலாம் எழுதும் போது நானும் நினைச்சிருப்பேன் அது இதெல்லாம் அப்படி தான் ஃபீல் பண்ணி எழுதுன விஷயமும் வருமா. ஒட்டி அது அப்பா வீடு, முக்தா சீனிவாசன் ஆபீஸ் கிட்ட ஒரு வீடு மந்தவெளியில, இங்க டி நகர்ல 2 வீடு வாங்குவாரு. யாராவது ஒரு சொந்தக்காரங்க கல்யாணம் உடனே அதை வச்சு அவங்க கல்யாணம் பண்ணிடுவாரு. அம்மா கேட்டா அதுவும் வீடையா, நீ ஏன் கஷ்டப்படுற, எப்ப வேணா வாங்கிக்கலாம், மனசு கஷ்டப்படாத, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்பாவுடைய அந்த ஆசீர்வாதம் மட்டுமல்ல இன்னைக்கும் வந்து எல்லாருமே நல்லா இருக்காங்க. நிச்சயமா அந்த உங்களை மாதிரி பாக்குற நேயர்கள் எத்தனையோ பேர் நீங்க எங்களை வாழ்த்துறீங்க. ஆக்சுவலி எனக்கு எல்லாம் இந்த என்னோட கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்தோட சேர்ந்துதான் நீங்க வாழ்த்திருப்பீங்க. அந்த வாழ்த்து இல்லாமும் அது அப்பா மூலமா எங்களுக்கு கிடைச்சது. ஒரு பக்கம் நாங்க இதுல இருந்தாலும் அது அப்பா மூலமா கிடைச்ச வாழ்த்து. நீங்க எல்லாம் வாழ்த்தும் போது அப்பாவும் அம்மாவும் எங்க தெய்வமா இருந்து வாழ்த்துறதான் இன்னை வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். சோ நிறைய விஷயங்கள் அண்ணா அந்த கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அப்பாவை பத்தி நிறைய கேட்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், நிறைய நேரில் விரும்புவீங்க. நீங்க நிச்சயமா அந்த சேனல்ல போய் பாத்தீங்கன்னா நிச்சயமா அது நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய விஷயங்கள் அப்பாவை பத்தின விஷயங்கள், அப்பா பாடல் எழுதுறதுல இருந்து கவிதை எழுதுறதுல இருந்து அந்த புத்தகங்கள் வந்து எல்லாமே அதுல விளக்கமா சொல்லியிருப்பாங்க. நீ எதுவும் சொல்ல வந்தே நான் பேசுவேன். நிறையா ஒண்ணு சொல்லலான் ரோட்ல காய்கறி வித்துட்டு போகும்போது எங்க அம்மா வந்து அவங்க அப்பா உட்கார்ந்து அம்மா அந்த காய்கறி அவங்க போட மாட்டாங்க, அவங்க போற வரைக்கும் பேசாம இருப்பாங்க. என்ன காரணம்னா அப்பா இருக்கும்போது அவன் காய்கறிக்கார கொண்டாந்துட்டானா அவனை வந்து மொத்த வண்டியும் காலி பண்ணிடுற பாவம். நாலு தெரு அலையணும், எல்லாத்தையும் போட்டு எவ்வளவு காசை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கோசரமே நம்ம தேவையே இல்லாததுக்குமா வாங்குறாரு அப்படின்னு. அதனால அப்பா உட்காந்துதான் மட்டும் காய்கறி அவனு வந்து நின்று கத்துவான், மகாய் மகாய் பேசாம கேட்காத மாதிரி இருப்பாங்க. பெரிய பொண்ணு ஃபங்க்ஷன்ல வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, ஃபங்க்ஷன் அன்னைக்கு மறக்க முடியாது. நான் அந்த ஜடகிர அலங்காரத்தோட தான் சுத்திட்டு இருக்கேன். சாயந்தரம் பார்த்தா யாரோ ஒரு பாட்டி வந்து கூட நிறைய ஆப்பிள் கலந்து வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானும் வெளியில போயிருந்தேன், அப்பா ஃபங்க்ஷன் உள்ள போய் உட்காருமா அப்படின்னாங்க. உள்ள நான் இப்படி திரும்பி போறதுக்கு அந்த மொத்த ஆப்பிள் இன்னொரு கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வீட்டுல வந்துச்சு. அந்த பாட்டி கிட்ட பணத்தை கொடுத்து அடிச்சுட்டாங்க. இது மறக்க முடியாது. 30 அந்த அம்மா வந்து 30 பைசா சொல்லும், 30-35 பைசா சொல்லும், 20 பைசா கேட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் பேரம் பேசி அது முடியாது கிடையாதுன்னு சொல்லி கடைசியில 25 பைசா வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இரு அப்படின்னு உள்ள போய் 4 இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு கொண்டு கொடுப்பாங்க. அதாவது நீங்க எதுக்கு அப்படி கூட வேற பேரம் பேசுவேன், அது வேற பாவம் அந்த காலையில இருந்து அலையுது இல்ல அப்படிம்பாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த கீரைக்காரங்க ஒரு விஷயம் அது அப்பா பத்தி சொல்லும் போது இந்த சம்பவத்தையும் சொல்லணும். அந்த கீரைக்காரமாட்டையும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி படம் விற்கிறவங்க கிட்டையும் அம்மா வீடும் எங்களிடம் ஒரு 2 தெரு தான், ஆனா அங்க வாங்கி அது கூட போட்டு என் மக வீட்டுல கொடுத்துட்டு போவாங்க. அது போற வழியில பாப்பா அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவோம். ஒரு முறை அம்மா இறந்த கொஞ்ச நாள்லயே வந்து அந்த அம்மா அந்த பாட்டி வந்து எனக்கு கீரை கொடுக்க வந்தாங்க. அப்ப கொடுக்கும்போது அது சொன்னச்சு, உங்க அம்மாவை பத்தி என்னால மறக்கவும் முடியாது, அதனால உங்க அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைமா அம்மா பத்தி பேசணும்னா அந்த மாதிரிலாம் இனிமேலாம் பிறந்து வர முடியாது. என்ன பாட்டி அப்படின்னு கேட்கும்போது அது சொன்னச்சு, தான் வந்து சம்பாதிக்கிற போது கொண்டு வந்து கொண்டு அந்த கீரை எல்லாம் வித்துட்டு அம்மாட்ட
வந்து இந்த மாதிரி இவ்வளவு குத்தம் அவ்வளவு குத்தம் எனக்கு பசங்க சரியா பண்ணாத கூடாதுன்னு சொல்லுமா. அம்மா சொல்லுங்க இப்படியே எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு இருந்தேன்னா பசங்கள்ட்ட கொடுத்துட்டு உனக்கிட்ட கையில காசு இருக்காது, அதுகிட்ட இருந்து அது கொடுக்குற காசு சேர்த்து வச்சிருந்துருக்காரு. இது வந்து இது கொடுக்குற காசு எவ்வளவு சேருது என்ன ஏதுன்னு அதுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இங்க அடிக்கடி வந்து அவங்க இருந்த ஏரியால நெருப்பு பிடிக்கும், அந்த குடிசைகள்ல நெருப்பு பிடிச்சிடும். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தங்கும் போது வந்து அம்மாட்ட ஓன எழுதிச்சு அவன் வீடு எரிஞ்சு போச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியுது. அம்மா உடனே அதோட பணத்தை கொண்டு வந்து 2500 ரூபாய் இப்ப எவ்வளவு பெரிய அமௌண்ட் அது 2500 ரூபாய் எடுத்துட்டு கொண்டு அது கையில கொடுத்து அது மாதிரி இதெல்லாம் நீ சேர்த்த காசு உங்ககிட்ட நான் கொடுத்தேன் இல்ல, நீ உங்ககிட்ட இருந்து நான் வாங்கி வச்சேன் இல்லையா, அந்த காசு இதுல போய் வீடை கட்டிக்கணும். வீடை கட்டி எல்லாம் வசதியோட எல்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த காசு எடுத்துருந்தாங்கம்மா. மறக்கவும் முடியாம நினைச்சுதான் எனக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும்னு அவங்களுக்கு இதுவே இல்லை. அவ்வளவு அழகா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் இருக்கிறேன்னு உன் அம்மா பேர் சொல்லிதான் அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின்ல வந்து நந்தனத்துல இறங்கி நந்தனத்துல எழுத்தாப்புல ஆட்டோ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் டே அது மாதிரி ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வரணும். அந்த ஆட்டோ டிரைவர் இறக்கி விட்டுட்டு இது கவிஞர் வீடாச்சே அப்படின்னு இருப்பான். ஆமா எங்க தாத்தா தான் அப்படின்னு பார்வதி அம்மா. ஆமா எங்க பாட்டி பார்வதி அம்மா வீட்டுக்கு கீரை கொடுப்பாங்க இல்லையா, அந்த கீரைக்காரம்மா பையன் தான் நானு. அதுல இருந்து இவன் அந்த ரோடை கிராஸ் பண்றதுக்குள்ள வண்டி எடுத்து ரெடியா வந்து நிப்பானா வந்து அம்மா அப்பா பண்ண புண்ணியங்கள் தான் இன்னைக்கு அவன் நல்லா இருக்கும். அந்த புண்ணியங்கள் தான் எங்களை வாழ வச்சுட்டு இருக்கு. இப்ப வந்து நான் நீங்க கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நான் எப்படி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பா பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயங்கள் எங்களுக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் அந்த சேனலில் பாருங்கள் கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லி வணக்கம்.